இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினும் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 23-28 முடிய. ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 உயிருள்ள இறைவார்த்தைகள் 14-23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயெல்செபூலைக் கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளதல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உமை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் என்று கற்றுத்தருகிறேன். குடும்பத்தில் வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு ஏற்படக்கூடிய விரிசல்களை பெரிதாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உறவை அறுத்து
முறித்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எனவேதான் எங்களுடைய குடும்பம் பிளவுபட்ட குடும்பமாக மாறி நிற்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பினோம் என்று சொன்னால், நாங்கள் உமது அன்பு பிள்ளைகள் என்று சொன்னால், நாங்கள் உமது அன்பு சீடர்கள் என்று சொன்னால், எங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் பிளவுபடும் மனப்பான்மையோடு நாங்கள் வாழாமல் ஒற்றுமையோடு வாழும் மனப்பான்மையோடு வாழ்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் மக்களாக வாழ்வோம். அன்பு செய்ய ஒற்றுமையோடு வாழ அருள் தாரும். ஆமேன்.